हेलो व्यूवर्स वेलकम बैक टू जानो होम कुकिंग इनकी नम्मलोड किचन पड़ा और ना ईविंग स्नैक फेस्टिवल टाइम एल्लारुक्कुम पिडिच्चदु फर्स्ट प्रेफरेंस वंदु नम्म उलुंद वडैक्कु दान कोडुप्पोम நீங்க வீட்ல செஞ்சு கொடுத்தீங்க வீட்ல செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா அதுதாங்க ஹெல்தி நீங்க கடையில போய் சாப்பிட்டீங்கன்னா நிறைய மைதா ஆட் பண்ணிப்பாங்க சோ வீட்ல நம்ம உளுந்துல செஞ்சிருக்கோம் நல்ல கிறிஸ்பா இருக்கு வடை சோ வீட்ல எப்படி நீங்க செய்யறது எவ்வளவு டேஸ்டியா நீங்க சர்வ் பண்ணலாம்னு இந்த வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க சோ வீட்ல எப்படி செய்யலாம்னு காமிக்க போறேன் சோ உளுந்து முதல்ல நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும் உளுந்து ஒரு 1/2 கப் மெஷர்மென்ட் உளுந்து இந்த கப் தான் என்னோட கப் மெஷர்மென்ட் சோ இதுக்கு ஒரு 1/2 கப் நீங்க உளுந்து எடுத்துக்கோங்க हवर वे वे वन हवर नहीं फ्रिज ऊरे वे चिल्लन तनी ऊती नहीं ऊरे वाला पलारी वर और पच मिग कुछ इंजी मल इलेव साल कुछ जीरकम इनकी उल्द नम्बर मिक्सर जार अरेचा से ग्रैंडर अरेकर समटम्स कुछ श्रम पड़वी मिक्स अरे पंजुपोल वड़ सुटेड़ी कामिकल वांग टन अरेचल टूवा पूरी ना चिल्लन चिल्लनता मिक्सिल अरे मुलना ग्रैंडर अरेचिको अदकू ना और बेस्ट आप्शन सो इं उ अरेचल सो कप उल् रेम नाम अरेचिकल तीम नहीं फर्स्ट उल्त अरेचिको ना अरे उमिक सो इं साल नम्बर सेक अरेबूद अर टीस्पून साल सेकूवे कुछ जीरकों सेतको पिछड़ा सेतुक आप्शनल और अर टीस्पून जीरक क्लोज पड़ी नम्बर विट अरे मिक्सि जार सूडा इंजन अगर पा केरफुल अरे अरेचल सो ते तर हाफ टम्लर एंडी कुछ कमी ऊती अरे अब वड़ वो रोम एन कुमार इधर वन आफ द फर्स्ट और निम्स अरेचर इला ना मिक्स पड़ी उठे अरे आरमचिड़ेंो कंटा नहीं अरेकूड़ा एपूमे उड़क अरे कुछ आफ पड़ी आफ पड़ी और निम्स ब्रेक विटें अब सूडा सो फर्स्ट कुछ नम्म तन्नी सेत्तुक्कलाम ओरु मूणु स्पून सेक्करेन सो स्पूनल तन्नी ऊत्ति नींगा अरच्चादा करेक्टा इरुक्कुम नरैय इल्लैना ऊत्तिरुवींग इन्नुम कोंजम अरैक्कणुम नम्म इन्नुम कोंजम अरैच्चिक्कलाम तन्नी सेक्क वेंडाम ओरु मूणु स्पून दा सेत्तिरुक्केन अदे तन्नील नींगा तिरुम्ब अरैच्चुक्कोंग सो इप्पो नम्म सेकंड तन्नी ऊत्ति अरैच्चिरुक्कोम ஆல்ரெடி 2 मिनट्स அரைச்சிருக்கேன் இன்னும் 1 मिनट அரைச்சுக்கலாம் 75% நல்லா அரைபட்டுருச்சு இப்போ நம்ம 2 ஸ்பூன் தண்ணி ஊத்தி அரைச்சுக்கலாம் மாவு நல்லா அரைச்சாச்சு சோ நல்லா பொங்கி மேலே வந்திருக்கு பாருங்க சம்டைம்ஸ் பபிள்ஸ் கூட வரும் உங்களுக்கு இந்த பாத்தீங்களா அப்படி எடுத்த உடனே அந்த பபிள்ஸ்லாம் அப்படி கீழ அடங்கி போடும் சோ இதுதான் கரெகட்டான கன்சிஸ்டன்சி स्पून ओटाम ना विटे अब स्पून ओटाम अरेचाच नम्बर ट्रांसफर पड़ी के अरे पटिचा अब डाउट वो सो कुछ मवे तेल वि पाती अब करेजुम अब निको ना अरेजी करेक्टा अरे पटर और बैच मोदे अरेचो ना इेमारी नालू टेबल स्पून तनी से उल ना अरेचिको कुछ साल कुछ जीरकम सेतको रोम फास्ट ओड विडाम विटे विटे अरे अरे वह नम्बर पलय मूड सेक अच्छे ना अरेचो रोम नहीं साफ्टा पट अरेण अब मिक्स अरेची अब माव सूडाइड नहीं करेक्टा और 95% अरेचाले इप्डी नहीं ना नेक्स्ट अरेचदे सेतरल माव बॉल मारी वंदु विलुं पारुंग वड़की सूपर माव अरेचेड़ो साल्ट अरेचिरुक्कोम कुछ जीरकम पोट्टिरुक्कोम इप्पो इंद माव पिसेयरत्तुक्कु तेवैयान इंग्रेडिएंट्स इंगे एडुत्तु वच्चिरुक्केन पारुंग सो ओरे ओरु पेरिय पल्लारी
ஒரே ஒரு பச்சை மிளகாய் சின்ன துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன் சிதில கொஞ்சம்ல கொத்தமல்லி இலை வச்சிருக்கேன் சோ பேக்கிங் சோடா நீங்க ஒரு கால் டீஸ்பூன் சேர்க்கணும் சேர்த்தாதான் கொஞ்சம் கிறிஸ்பியாவும் இருக்கும் சாஃப்ட்டாவும் இருக்கும் சோ இது ஃபைனலா என்ன ஒரு சீக்ரெட் டிப் என்ன அப்படினா ஒரே ஒரு டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு நீங்க நிச்சயமா சேர்த்துக்கோங்க அப்பதான் அவுட்டர் லேயர் கிறிஸ்பியாவும் உள்ள உங்களுக்கு நல்ல பஞ்சு போல மெது மெதுன்னு மெதுவட சாப்பிடலாம் இப்போ இது எல்லாம் ஒன்னொன்னா சேர்த்து நம்ம பிசைஞ்சிடலாம் ஃபர்ஸ்ட் நம்ம வச்சிருக்கிறேன் பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் வச்சிருக்கோம்ல அது சேர்த்துக்கோங்க ஸோ இது ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கூட வேண்டாம் தென் நம்ம வச்சிருக்கிற அரிசி மாவு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் இடியாப்ப மாவு புட்டு மாவு இல்லை வீட்டில் என்ன அரிசி மாவு வச்சுருந்தீங்கனாலும் அதை சேர்த்துக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் போல் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க தோசை மாவு வேண்டாம் ஸோ இது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டோம் ரொம்ப வேண்டாம் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி பச்சை மிளகாய் இஞ்சி இதையும் சேர்த்துப்போம் ஃபைனலாக நம்ம வச்சுருக்கிற கொத்தமல்லி இலை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க கொத்தமல்லி இலை புதினா என்ன போட்டாலும் நல்ல வாசமாக இருக்கும் நீங்கள் வடை பொறிச்சு சாப்பிடும்போதே சேர்க்க வேண்டியது எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ நல்ல கைட்டு நீங்கள் பிசையணும் சிலர் வந்து அரைச்ச உடனே 5 மினிட்ஸில் நீங்கள் வடையை போட்டுருவீங்க அது நல்லா அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்காது என்ன செய்யணும் அப்படின்னா மாவு அரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் வச்சிடணும் நம்ம பிசைஞ்சிக்கலாம் மாவு கொஞ்சம் நல்லா நீங்கள் லைட்டாக அடித்து அடித்து பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் போட்டிருக்க அரிசி மாவு பேக்கிங் சோடா எல்லா பக்கமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் பேக்கிங் சோடானா ஒன்றும் இல்லை சோடா உப்பு தான் நம்ம வீட்டில் இருக்கிற குக்கிங் சோடா எல்லாருமே வச்சுருப்போம் ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க நிறைய வேண்டாம் மாவை நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வச்சுருங்க 15 மினிட்ஸ் கழித்து நம்ம பொறிச்சு எடுத்துடலாம் ஸோ மாவு அரைக்கிறதுக்கு இந்த டம்ளரில் 1/2 டம்ளர் தண்ணி எடுத்திருந்தேன் இப்போ எனக்கு கொஞ்சம் கூட மீதி இருக்குது ஸோ ஒரு 1/4 டம்ளர் தான் ஒரு 6 to 7 டேபிள்ஸ்பூன் தண்ணி தான் ஊற்றி அரைச்சிருக்கேன் ஸோ அவ்வளோ தான் தண்ணி மெஷர்மெண்ட் ஸோ மாவு ஒரு 10 நிமிஷமாக ஊறிட்டு இருக்கு ஸோ இந்த டைமில் நம்ம ஆயில் ஊற்றி காய வச்சிடலாம் ஆயில் நல்லா ஹாட்டாக தான் இருக்குது இப்போ நம்ம 15 மினிட்ஸ் வச்சுருக்கிற மாவு பார்க்கலாம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொங்கி வந்திருக்கு ஸோ இப்போ நம்ம எடுத்து குட்டி குட்டியாக பால் சுருட்டி தட்டி உள்ளே போட போகிறோம் ஸோ வடை போடுறதுக்கு முன்னால் உங்கள் கையை கொஞ்சம் நல்லா ஒரு சில் வாட்டர்லேயோ இல்லை எந்த தண்ணியிலனாலும் நல்லா நினச்சிக்கோங்க ஸோ நினச்சிட்டு தான் நீங்கள் உங்கள் மாவை எடுக்கணும் ஸோ உள்ளேருந்து எடுக்கக்கூடாது ஒரு கார்னர்லேருந்து எடுங்க நீங்கள் ஸோ எடுத்து நீங்கள் இப்படி பால்ஸ் மாதிரி பிடிக்கணும் ஸோ நல்லா பால் மாதிரி பிடிச்சதுக்கப்புறம் ஒரு ஷேப் வந்துருச்சு பாருங்கள் இப்போது நீங்கள் சென்டரில் லைட்டாக ஒரு ஹோல் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ட்ரா பண்ணணும் ஃப்ளேம் வந்து மீடியமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹையாக இருக்க வேண்டாம் இஞ்சி சேர்த்ததுனால வடை பொறிச்சும் போது நல்ல ஒரு மணம் வருது ஸோ ஒன் சைட் குக் ஆனது இன்னொரு சைட் நீங்கள் அப்படியே திருப்பி வச்சுருங்க ஸோ ரொம்ப நேரம் ஒரே சைடு வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப டார்க் ஆகிடும் ஸோ பருப்பு வடை நீங்கள் வந்து நல்லா விட்டு வேக வைக்கலாம் பட் மெது வடை நீங்கள் கொஞ்சம் பார்த்து குக் பண்ணணும் இல்லைன்னா வெளியில் ரொம்ப கலர் டேர்ன் ஆகிடும் ஸோ நல்லா கோல்டன் கலர் வந்துருச்சு ஸோ இந்த டைம் நம்ம இந்த வடாவை வெளியில் எடுத்துடலாம் சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்க வடை சூப்பராக வந்திருக்கு ஸோ எவ்வளோ புஷ்ஷன் இருக்குது பாருங்கள் ஸோ கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் வச்சதுனால தான் வந்திருக்கு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஸோ இப்போ தான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற வியூவராக இருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் உடனே உடனே வாட்ச் பண்ண முடியும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் ரொம்ப குயிக்காக உங்கள் வீட்டிலே டேஸ்டியாக கிறிஸ்பியான மெதுவடை செஞ்சிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்